வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம வந்து அடிக்கடி மேக்ஸிமம் சைக்கிளிங்லாம் போகிறனால கண்டிப்பாக தேவை. எப்பயுமே இது கூட இருக்கிறது சேஃப். ஏன்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்தது. மீ பம்பு எங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த அளவுக்கு யூஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த மீ போர்ட்டபிள் எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரஸர் 2500 ரூபாய்க்கு ஒர்த்தா பார்த்துடலாமா? புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ லோ லோ. சென்னை ஒன் கிட்ட வரும்போது ஒரு தடவை பஞ்சர் ஆயிடுச்சு. சென்னை ஒன் கிட்ட பஞ்சர் ஆகும்போது எப்படின்னா ரொம்ப சின்ன பஞ்சர் தான். ஸோ தட் என்ன ஆகுதுன்னா ஒரு 5 to 8 minutes காற்று ட்ரெயின் ஆகிடும். திரும்ப நான் ஃபில் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ஒரு 5 to 8 minutes நான் ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அன்றைக்கி இந்த பம்பு கையில் இருந்தனால தான் தப்பிச்சேன். இல்லை நான் வீடு வரைக்கும் வரணுன்னா பஞ்சர் போட்டுட்டு தான் வர முடியும். அதனால் கூட எடுத்துகிட்டு போகும்போது சீரியஸாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டீமில் யாருக்குனாலும் நீங்கள் டக்குன்னு காத்தடிக்கலாம். அதே சமயம் ரோட்டில் யாராவது போகும்போது அவங்களுக்கு கஷ்டமாக ஹெல்ப் பண்ண முடியும். அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன ப்ரோ போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டீரியல் யூஸ்டு சூப்பர் ப்ரோ. ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராகவன் நம்ம டீமில் எல்லாருக்கிட்டையுமே இருக்கட்டும்னு சொல்லி 2 ராகவனும் வாங்கியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே பம்ப் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பாக்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஏன்னா எல்லாருமே இது அன்பாக்சிங் பண்ண ஒரு யூனிட் தான். இருந்தாலும் இது வந்து ஒரு லாங் டர்ம் ரிவ்யூ மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி தான் இதை பற்றி திரும்பியும் போடுவோம். சப்போஸ் இப்போ சைக்கிள் வச்சிருக்கிற யாராவது வந்து பம்ப் வாங்கலாமா இல்லை இந்த மாதிரி கம்ப்ரஸர் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, மேனுவல் பம்ப் வாங்கினீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும், அது ஒரு வகையில் உண்மை தான். பட் இந்த கம்ப்ரஸர் வாங்கினீங்கன்னா ஈஸி கோ, அப்படியே போயிட்டு இருக்கும்போது யாருக்குனாலும் டக்குன்னு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் காருக்கு கூட காத்தடிக்கலாம். ஸோ பாக்ஸில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா இனோவேஷன் ஃபார் எவ்ரி ஒன், சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரி இனோவேட்டிவாக நீங்கள் எதாவது ப்ராடக்ட் இனிஷியேட் பண்ணிங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்டாக இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பி தான். மீ போர்ட்டபிள் எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரஸர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ப்ரெஷர் டிஸ்பிளே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூஸ் எல்லாமே டிஸ்பிளேல பக்கவாக காமிச்சிடும். அதனால் உங்களுக்கு வேல்யூ மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி எவ்வளோ பிஎஸ்ஐ ஒரு ஒரு பொருளுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ப்ராடக்ட் வாங்கும்போது தெரிஞ்சிடும். இப்போ பால்க்கு சப்போஸ் வந்து 25 PSI வைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிளே எம்டிபிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 to 40 மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிட் வந்து சப்போஸ் 60 to 80 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதே ரோட் பைக்ஸ்னா 100 மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற வேல்யூலேருந்து ஒரு 10 வேல்யூ கம்மியாக வைப்போம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து எப்பயுமே குளிர் அதிகம் இல்லையா, வெயில் அதிகன்றனால காற்று ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். நம்ம 100 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் ஓட்டினீங்கன்னா காற்று எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அதனால் என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ரிம்மில் வந்து சின்ன சின்ன பிசுறு இருக்கும் ப்ரோ, ட்ரில் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுலேருந்து ஸ்போக்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ட்ரில் போட்டிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டில் பிசுறு இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா என்னாகும்னா, சப்போஸ் உள்ள அவங்க ப்ரொடக்டிவ் கோட்டிங் எதுவும் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா பங்க்சர் ஆக சான்சஸ் இருக்குது. அதையும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நாங்கள் கொஞ்சம் காற்று கம்மியாக அடிப்போம். அதே சமயம் இது கையில் இருக்கும்போது நம்ம எப்போனாலும் டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கம்ப்ரஸர் உள்ளே இருக்குது, அதில் 2000 mAh பேட்டரி இருக்குது, 7.4 volt ரேட்டட் வோல்டேஜ், ரேட்டட் இன்புட் வந்து நீங்கள் 10 watt கொடுக்கலாம். அப்புறம் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 to 10 bar அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அதாவது 3 to 145 PSI வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக நம்ம வந்து பிஎஸ்ஐ தான் பார்ப்போம். மோஸ்ட்லி நீங்கள் பெட்ரோல் பங்கில் அடிக்கிறீங்க இல்லையா, எல்லாமே வந்து பிஎஸ்ஐ பார்த்து தான் அடிக்கிறது தான். ஸோ உள்ள என்னெல்லாம் இருக்குது பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கம்ப்ரஸர் ஒன்று இருக்குது, யூசர் மேனுவல், அப்புறம் பிரெட்டா வேல்யூ அடாப்டர் ஒன்று இருக்குது, நீடில் வேல்வ் அடாப்டர். நீடில் வந்து எதுக்குன்னா பால்லாம் காத்து அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஸ்டோரேஜ் பவுச்சும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போட்டிருக்கிறது வந்து 3499 ரூபா போட்டிருப்பாங்க. ஏர்லி அடாப்டர்ஸ் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ யாராவது ₹2500 அந்த மாதிரி ஆகும். பட் அந்த 2500 ரூபாய் இதை ஜஸ்டிஃபை பண்ணது அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, தாராளமாக நீங்கள் வாங்கலாம்னு தான் சொல்லுவேன். ஸோ மெட்டீரியல் யூஸ் டே இப்போ இது இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பவுச்சு, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், டைப் A மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்கும், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இருக்கும், மற்றபடி வரதும் இல்லை. எல்லாத்தையும் காமிச்சு நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு இருக்கா? ஓகே, ஸோ இப்போது இதுதான் மீ ஏர் கம்ப்ரஸர். இப்படி தான் இருக்கும், ஓரளவுக்கு ஹெவியான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போது இந்த பம்ப் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா, செம டியூரபிள் ப்ரோ, எமர்ஜென்சிக்கு வந்து அடிச்சிடலாம். ஸோ நல்ல செம டியூரபிள். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ரஸர் வேலை செய்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். வெளியில் வந்து காற்று அந்த ப்ரெஷர் தெரியும் சுற்றி. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே டாப்பில் வந்து இந்த இடத்துல ரெட் கலரில் ஒரு மார்க்கிங் இருக்கும். இது எதுக்காகனா அந்த சைடு தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணாலே ஆன் ஆகிடும். இதுவே திரும்ப நம்ம இன்சர்ட் பண்ணால் லாக் ஆகிடும். லாக் ஆகி பவர் ஆஃப் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் தூக்க முடியுமா? தாராளமாக தூக்கலாம். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், லாக் பக்காவாக வேலை செய்யுது. பட் இதுவே வந்து நீங்கள் சைக்கிளில் தொங்க விட்டு போக முடியுமானா, அந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் பண்ணிடாதீங்க. பட் கொஞ்சம் ஈஸி டு கேரி, கையில் எடுத்துகிட்டு நடக்க முடியுமா, கையில் பிடிச்சிருக்க முடியுமா, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும். சைக்கிளில் அதுக்காக சென்ட்ரலில் இருக்க ஃப்ரேமில் தொங்க விட்டு போக முடியுமா அப்புறம்னா எங்கேயாவது கண்டு விழுந்துடும். ஸோ அதெல்லாம் பண்ணிடாதீங்க. இது ஹீட் ஆகும் ப்ரோ, பயந்துடாதீங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் காத்தடிக்கிறீங்க, இப்போ காரில் 4 டயருக்கும் நீங்கள் காத்தடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். கம்ப்ரஸர் உள்ள வேலை செய்கிறனால ஹீட் ஆகும்.
ஸோ இந்த ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டாப்பில் நான் ரிமூவ் பண்ணேன்னா டிஸ்பிளே வேக் ஆகிடுதா? ஓகே, ஸோ டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. நாங்கள் பொதுவாக ஹைப்ரிட் சைக்கிள் யூஸ் பண்ணுறதுனால 60 சொன்னேன்னா, ஸோ 60 வச்சிருக்கோம், அந்த வேல்யூ வச்சிருக்கோம். இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணு வச்சுக்கோங்களேன், இந்த எல்இடியோட ரோல் என்ன தெரியுமா, பேட்டரி எவ்வளோ இருக்குன்றதை காட்டும். இந்த எல்இடி வந்து என்ன ஆகும்னா, இப்போ ஒயிட்டாக இருக்குல்ல, சப்போஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண என்ன ஆகணும், ஆரஞ்சாக மாறும், அப்படியே பொறுமையாக பேல் ஆரஞ்சாக மாதிரி அப்படியே டார்க் ஆரஞ்சாக போய் அப்படியே ரெட்டாக போகும். எதுக்குன்னா பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ அது பக்காவாக வேலை செய்யும். அப்புறம் இந்த இடத்துல சிங்கிள் டேப்பில் நீங்கள் ரீசெட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன வச்சுருந்தேன், 60 இருந்தது. இப்போ நம்ம வந்து ரீசெட் வேல்யூ ஒன்று வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ப்ரீ டிஃபைன்டு வேல்யூஸ் ஒன்று ஒன்றா வரும். இப்போ பாருங்கள், சைக்கிள் கொண்டு வந்திருக்கு, ஸ்கூட்டர் கொண்டு வருது, காருக்கு, பால்க்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்குது ப்ரோஸ், சரியா? அது வந்து இங்கே ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். பட் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் ஜென்ரலாக காட்டுறேன் என்ன இருக்குன்னு. அதே சமயம் வந்து டார்ச்சாக நம்ம யூஸ் பண்ண முடியும், தெரியுதா? சம பிரைட்டாக இருக்கும். அதே சமயம் வந்து இந்த கம்ப்ரெசர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் வேல்யூ என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்த ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேல்யூ அந்த வேல்யூ வந்ததுமே கட் ஆஃப் வந்துட்டு அதுவே நின்றோம். ஸோ பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிஸ்க்கும் கிடையாது, மேட் இன் சைனான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட் வந்து நல்லா சூப்பராக ப்ரொடெக்டடாக இருக்குது. இதில் தான் நீங்கள் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து பக்காவாக தான் இருக்குது, எதுலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸி டு கேரி அண்ட் ஈஸி டு ஹேண்டில். உண்மையை சொல்லணுன்னா எந்த பிரச்சனையுமே நாங்கள் இது வரைக்கும் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. யாராவது இப்போ கம்ப்ரஸர் வச்சுருந்து உங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூவோ ஆட்டோமேட்டிக்காக ஆயிருந்ததுன்னா, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இனிமே வாங்க போகிறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும்ல, அதுக்கு தான். ஸோ இதில் காத்தடிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு டெமோ வீடியோ ஒன்று பார்த்துடலாமா? ஸோ இப்போ 42 இருக்குது இல்லையா, நாங்கள் நார்மலாக ஹைப்ரிட் சைக்கிளுக்கு எவ்வளோ அடிப்போம்னா 60 அடிப்போம். பட் 80 அடிக்கலாம் உண்மையை சொல்லணுன்னா, டயரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் நீங்கள் ரோட் பைக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 100 அடிக்கலாம், பட் நாங்கள் 90 அடிப்போம். அதுக்கும் ரீசன் இருக்குது, ஏன்னா லாங் ரைட்லாம் போயிட்டு வரும்போது என்ன வேணால் உள்ள காற்று அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் ப்ரோ. காலையில் நம்ம காற்று அடித்தோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஸோ தெரியாது. நீங்கள் லாங் ரைட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக காற்று வந்து அப்படியே அந்த ஹீட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகும். சில சமயம் வந்து நம்ம டயரு பர்ஸ்ட் கூட ஆகலாம். நம்ம மீ கம்ப்ரஸர் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 4-5 கார் டயருக்கு நீங்கள் ஃபுல்லாக 0 காத்தடிக்கலாம். அதே சமயம் இப்போ சைக்கிள் டயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிள் டயர்லையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஒரு சைக்கிளுக்கும் சைஸ், அதாவது இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஒரு ஒரு சைக்கிளுக்கும் டயர் சைஸ் மாறும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வால்யூம் மாறும் இல்லையா. பட் அதை பற்றிலாம் அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து 145 PSI வரைக்கும் அடிக்க முடியும். சைக்கிள் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா, 8 சைக்கிளுக்கு வந்து நீங்கள் 0 இன்ஃப்ளேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீ கம்ப்ரெசர் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தோணுது? ஒர்த்தா? 2500 ரூபாய்க்கு இப்போ நான் வந்து அவுட்டோர் சைக்கிளிங் நானும் போயிட்டுருக்கேன் ப்ரோ, எனக்கும் இது வந்து ஒர்த்தா ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி யாருக்காவது தோணுதா? இப்போ இன்னொன்று என்ன தெரியுமா, பஞ்சர் போட நம்ம கற்றுக்கணும் ப்ரோ கண்டிப்பாக. ஊருக்குலாம் நான் இப்போ போயிருந்தேன் இல்லையா, அங்கேயும் நிறைய பேர் இப்போ சைக்கிள் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஊரில்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாப்புலேஷனும் கொஞ்சம் கம்மி, அதே சமயம் வந்து கடைகள் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஹைவேஸில் சைக்கிள் போனீங்கன்னா, இங்கே நம்ம ஊர்லேயே இப்போ அவுட்டர் ரிங் ரோட் மாதிரியான இடத்துக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபாஸ் இருக்கு இல்லையா. நமக்கு வந்து இப்போது பெருங்களத்தூர்லேருந்து நேராக உங்களுக்கு கோயம்பேடு வரைக்கும் போகும், அதே சமயம் அதுக்கு அடுத்து ஒரு ரோடு இருக்கும், அதில் கடைகளே இருக்காது ப்ரோ. இன்கேஸ் ஏதாவது பஞ்சரோ இல்லாட்டி ஏதாவது ப்ராப்ளமோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கு பஞ்சரும் போட தெரிஞ்சு கையில் பம்ப் இருந்ததுன்னா தப்பிச்சோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தவறையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க, ரோட்டில் போகும்போது யாருக்கா காற்று இல்லை, இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி யாருக்கா ஹெல்ப் பண்ணணும்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். நம்மளுக்கும் ரொம்ப, நம்ம டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, 2500 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம வேறு சில இன்ட்ரெஸ்டிங் கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது நியூஸாக இருக்கட்டும், இதோடையாவது நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம்.